சொல்லு. நம்ம மரவள்ளிக்கிழங்கோட செடியாண்டே வந்துட்டோம். இந்த செடி வந்து பிடுங்கிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வந்து பிடுங்கிக்கலாம், இழுக்கவே முடியல. கிழங்கு நிறைய இருக்கோ, வா செம்மையா இருக்கு. நம்ம பிடுங்கிட்டோம் பாருங்க. உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் காந்தினி சமையல். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு தான் பிடிங்கி எடுத்திருக்கோம். இதில் தான் சிப்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கிழங்கோட தோல் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கீரல் போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க, அழகா வருது. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு வந்துடலாங்க பாருங்க, அழகா எடுத்துட்டோம். நாங்கள் வந்து அப்படியே பச்சையாக கூட சாப்பிடலாம். நாங்களாம் நிறைய சாப்பிடுவோம். நல்லா டேஸ்டா இருக்கு. கிழங்கெல்லாம் தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. சிப்ஸ் வந்து நல்லா கட்டில சீவிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ஷேப் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரவுண்ட் ரவுண்டாக ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். பாருங்க அழகா வெந்துடுச்சு. இப்ப எடுத்துக்கலாம். நான் இதுலயே உங்களுக்கு துருவி காமிக்கிறேன் எண்ணெயிலேயே. நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். கருவேப்பிலை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம்.
மிக்சர்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பாத்திரத்தை இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எங்க வயல்ல இருந்த மரவள்ளி கிழங்கு எடுத்து சிப்ஸ் எல்லாம் சூப்பரா காரசாரமா சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம காந்தினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.